எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு நம்ம ஊரில் தேர்தல். நம்ம தமிழ் மக்கள் எல்லோரும் ஓட்டு போட போகிறாங்க. இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் நேத்தியோட பிரச்சாரம் ஓய்வு பெற்றுடுச்சு. நாளைக்கு வந்து ஓட்டுப்பதிவு நடக்க இருக்குது. இப்போ இணையத்தில் செயல்பட்டுருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் வந்து இது வரைக்கும் அரசியலை பற்றி எதுவும் பேசலை, ஏன்னா வேணாம் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கியிருக்கோம். இருந்தாலும் நம்ம ஒரு பொதுநலத்தோடு சிந்திக்கக்கூடியவர்கள் நம்முடைய கருத்தை சொல்லாமல் ஒதுங்கி போகிறது நம்ம மண்ணுக்கும் நம்ம மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு துரோகம் என்பதால் என் மனசில் பட்ட ஒரு சில விஷயத்தை பேச ஆசைப்பட்றேன். விருப்பப்பட்டவங்க இதை பார்த்துட்டு பகிர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ என்னென்னா, நாளைக்கு நம்ம ஊரில் எலெக்ஷன் நடக்க போகுது. பெரும்பாலான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பணப்பட்டுவாடா நடந்துருக்குன்னு சொல்லிட்டு நிறைய காணொலிகள் வெளியாகிட்டு இருக்கு. ஓட்டுக்கு வந்து 1000ன்றாங்க, 500ன்றாங்க, 2000 சொல்கிறாங்க. அது வந்து ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ 2000 ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் என்ன செய்ய முடியுங்கிறத பற்றி ஒரு விஷயத்தை பேசுறதுக்காக அந்த காணொலி. இப்போ 2000 ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1825 நாள்னு நினைக்கிறேன். ஆமாம், 1825 நாள். இப்போ 2000 ரூபாய் நம்மள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு 5 வருஷத்துக்கு. ஆமாம், 5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1824 நாள். இப்போ நம்ம வந்து ஒரு ஓட்டுக்கு வந்து நமக்கு வந்து 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 2000 ரூபாய் வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாமே செய்யலாம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வாங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள், சமையலுக்கு தேவையான பொருட்கள், அன்னாடம் குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவை வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து நமக்கு 1 ரூபாய் கூட தான் செலவாகும். 1 ரூபாய் கூட தான் செலவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உப்பு, மிளகா, புளி, இந்த பொருட்களெல்லாம் 5 பைசா 10 பைசா தான் கடையில் விற்கிது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு மனைவி மக்களோட ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு வந்து 1 ரூபாய் போதும் ஒரு நாளைக்கு. அப்படி பார்த்திங்கன்னா, இந்த 5 வருஷத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த 1825 நாள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 1825 ரூபா இருந்தால் போதும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா மிக சந்தோஷமாக வாடுறதுக்கான தொகை. அப்புறம் வந்து ஒரு 1825 போயிடுச்சுன்னா 175 ரூபா மிச்சப்படும். அதில் என்ன செய்வீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம குழந்தைகள்லாம் படிக்க வைக்கிறோம் இல்லையா, சின்ன குழந்தைகள், அப்புறம் வந்து நடுநிலை, அதாவது சொல்கிறது மேல்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள், அப்புறம் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஆகக்கூடிய செலவு ஒரு 5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 75 ரூபா தான் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு டாக்டர் சீட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ரூபாயில் வாங்கிடலாம், இல்லை ஒரு 75 பைசாவுக்கு வந்து ஒரு இன்ஜினியர் சீட் வாங்கிடலாம். இந்த மாதிரி நம்ம ரொம்ப எல்லாமே எளிமையாக எளிய முறையில் கிடைக்கிறதால அந்த தொகை 2000 ரூபாய் போதும் அந்த 5 வருஷத்துக்கு மக்களுக்கு. அதை மக்கள் புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி கூவுறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. இந்த 2000 ரூபாய்க்குள்ளே இது எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். அதனால் அப்படி பார்த்தா கூட ஒரு 100 ரூபாய் மிச்சப்படும் இல்லையா. 1825 நாளுக்கும் 1825 ரூபாய் நம்மளுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு 75 ரூபாய் மிச்சம், 100 ரூபாய் மிச்சப்படும் இல்லையா. நிறைய நம்ம மக்களில் வந்து குடிமகன்கள் இருப்பாங்க, சந்தோஷ கேளிக்கைகள் போன்ற விஷயங்கள் ஈடுபடக்கூடியவர்கள் இருப்பாங்க. அதுக்கு ஒரு 100 ரூபாய் இல்லை 99 ரூபாய் சொல்கிறேன் எதுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு திரைப்படத்துக்கு போகிறோம்னு வச்சிங்களேன், டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பைசா 1 பைசா, நல்ல ஒரு ஏசி தியேட்டருக்கு போனால் ஒரு 8 பைசா 10 பைசா தான் இருக்கும். அப்புறம் ஒரு மதுக்கடைக்கு போயிட்டு மது வாங்க போனோம்னா வந்து ஒரு குவார்டர் பாட்டில் வந்து என்ன ஒரு 10 பைசா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஹாஃப் பாட்டில் ஒரு 15 பைசா, பியர் ஒரு 5 பைசா, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது சம்மந்தமாக ஒரு 5 வருஷமாக ஒரு குடிமகன் சந்தோஷமாக குடித்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 99 ரூபாய் தான் செலவாகும். ஆக கடைசியில் 1 ரூபாய் மிச்சப்படும். இந்த 1825 நாளில் 2000 ரூபாயில் 1999 ரூபாய் மட்டும்தான் செலவாகும். மிச்சம் 1 ரூபா மிச்சப்படும். அது வந்து சேவிங்ஸில் வச்சுக்கணும். அதை நம்ம எதுக்குன்னா சேவிங்ஸில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னையே வெளிநாட்டில் உட்காந்துட்டு நீ வீடியோ போடுற பேசுகிறேன்னு சொல்லிட்டு. நாங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு வரல, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நம்ம ஊரில் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஸ்வீட் மேலே ஆசை இருக்குது, இல்லை காரத்தை மேலே ஆசை இருக்குன்னு வச்சிங்களேன், அவங்ககிட்ட அதை கொட்டி கொட்டி கொடுத்தீங்கன்னா என்ன செய்வான், அது மேலே அவனுக்கு வெறுப்பு ஏற்பட்டு போயிடும். இப்போ ஒருத்தன் வந்து ஒரு அல்வாவை ஆசைப்பட்டு சாப்பிட்றான், ஒரு தட்டு முழுக்க அல்வா வந்துட்டு கொடுங்க, வாழ்க்கையில் அல்வாவே விரும்பப்பட மாட்டான். அது மாதிரி நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அப்படி கிடக்கும் போது எங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு, என்னடா அது எங்கே போனாலும் வேலையை கொடுக்குறாங்க,
கை நிறைய சம்பளத்தை கொடுக்குறாங்க, இது என்னடாதுன்னு சொல்லிட்டு கடுப்பாகி. இப்போ நீங்கள் பல கோடி சொல்கிறாங்களே பாருங்களேன், காலையில் டயட்டுங்கிற பேரில் ஒரு இட்லி சாப்பிடுவான், மதியானம் கம்மங்கூழ் குடிப்பான், இல்லைன்னா கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிடுவான். பணம் அதிகமாக உள்ள எல்லாரையும் கவனிச்சுப்பாங்க, சாயந்தரம் ஆனால் வாக்கிங்கு காலையில் ஆனால் ஜாக்கிங்னு ஓடிட்டு இருப்பான். ஏன்னா இவ்வளோ பெரிய கோடி சொன்னா இருக்கான், இப்படி சாப்பிட்றான் இப்படி ஓடுறான்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அவனுக்கு வந்து எல்லாமே இருந்தாலும் தன்னை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம். அதே மாதிரி தான் நாங்களும் அப்படின்னா வெளிநாட்டில் இப்போ அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரர்கள் நிறைய லட்சக்கணக்கான சகோதரர்கள் அரபு நாட்டில் இருக்காங்க. அவங்க எதுக்கு அங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சீதோஷ்ணம் எல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கல. என்னடா இது பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு 2 மாதம் மழை பெய்யுது, மற்ற நாளெல்லாம் வெயில் அடிக்குது. அவங்க ஒரு 6 மாதம் வெயிலையும் ஒரு 6 மாதம் குளிரையும் ரசிப்பதற்காக அரபு நாடுகளுக்கு போயிருக்காங்க. இப்போ நான் என்னை போன்ற அந்த கிழக்காசிய நாடுகளுக்கு வந்திருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்கு வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டோட சம்பளம் குறவாக இருந்தாலும் ஓ சரி சந்தோஷமாக இருப்போமே, அதாவது ஒரு குறைவான சம்பளத்தில் வேலை பார்த்து ஒரு அனுபவத்தை கற்றுப்போமேங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம நாட்டில் கோடிகள் அதாவது எப்படி சொல்கிறது அதுமாரி சம்பளம் கொடுக்கறதால வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சும்மா ஒரு 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 மனசு சந்தோஷமான விஷயத்தை இங்கே செய்யுமே வேலை பார்ப்போமே இங்கே வந்திருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இதெல்லாம் தவிர்த்து நம்ம மக்கள்கிட்ட ஒரு குணம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் வாங்கிட்டாங்கன்னா, கை நீட்டி பணம் வாங்கிட்டாங்கன்னா நிச்சயமாக பணம் வாங்கினவங்க தான் ஓட்டு போடுவாங்க. யார் அதிகமாக பணம் கொடுத்தாங்களோ அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. இது நமக்கு உள்ள ஒரு குணம், அதை நம்ம பாராட்டணும். எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மிக இந்த குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 500 ரூபா கொடுக்குறான் ஒருத்தன் 1000 ரூபா கொடுக்குறான், ஒருத்தர் 2000 ரூபா கொடுத்தானா அந்த 2000 ரூபா கொடுத்தவங்க தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இது தமிழனுடைய ஒரு ரத்தத்தில் கலந்த ஒரு குணம். நம்மளவங்களை ஏமாற்ற மாட்டாங்க, அதிகமாக காசு வாங்கினவங்களுக்கு ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தில் நம்ம மக்களுடைய குணத்தை நம்ம மாற்ற முடியாது, அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான், அது அப்படியே இருக்கலாம். இப்போ வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கலாம். இப்போ நம்ம தூத்துக்குடியில் வந்து நடந்தது கூட வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சூடு கிடையாது, அந்த போலீஸ்காரங்க வந்து சுட்டு பழகிறதுக்காக நெஞ்சை போய் நிமித்தி காட்டினாங்க நம்ம ஆளுங்க ஒரு பொழுதுபோக்குக்காக. இப்போ எப்படின்னா செத்து செத்து விளையாடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக போய் இந்த தூத்துக்குடியில் போய் அந்த மாதிரி வந்து போலீஸ் சுடுவாங்க, நம்ம ஆட்களை போய் நெஞ்சு நிமித்து என்னை சுடுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு விளையாட்டு, அது அதை புரிஞ்சிக்கணும். அது வந்து நீங்கள் ஒரு துப்பாக்கி சூடு அதெல்லாம் வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்காக அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஸ்டெர்லைட் ஆலைக்காக ஒரு போராட்டம் நடத்துவோமே நடத்துவோம், ஓடி பிடிச்சி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, போலீஸ் திருட விளையாட்டு மாதிரி. போலீஸ் வந்து நம்மளை சுடுவாங்க, நம்ம அதை நெஞ்சில் வாங்கிட்டு செத்து போயிடுவோம். அது மாதிரியான ஒரு விளையாட்டு, அது அதை நீங்கள் ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது. இப்போ நீட் தேர்வு இந்த அனிதா செத்து போனது அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாகவே எடுத்துக்கூடாது. இப்போ அனிதாவுக்கு என்ன நினச்சிருக்குன்னா, அந்த கைத்தில் கழுத்தில் மாட்டி நம்ம வந்து தூக்கம் போட்டுட்டோம்னா உயிரோடு இருப்போமா செத்து போயிடுறோம்னா முயற்சி பண்ணியிருக்கு அந்த பாப்பா தங்கச்சி, அந்த முயற்சியில் அதோட உயிர் போயிடுச்சு. அதை நீங்கள் ஒரு பெருசாகலாம் நினச்சிக்கிட்டு அதை நீங்கள் எலெக்ஷன்லாம் கொண்டு வந்து நீ காட்டக்கூடாது. இப்போ நெடுவாசல் கதிராமங்கலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வயலில் தானாக வெளியில் வருது அந்த பெட்ரோலியம், அந்த ஆயில் குரூட் ஆயில்லாம் வெளியில் வருது, அது அங்கெல்லாம் எந்த பைப் லைனும் போகலை. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து தோலில் வந்து இந்த புற்றுநோயிலான்னு சொல்கிறாங்க இல்லையா, தோலில் அதாவது ஸ்கின்ஸ் கேன்சர் இந்த கேன்சர் வருது, அதெல்லாம் வந்து தானாக வருது. இந்த பெட்ரோலிய மண்டலங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்புறம் அந்த ஹைட்ரோ கார்பன் பெட்ரோலிய மண்டலம் சாகர்மாலா திட்டம், அப்புறம் கெயில் எரிவாயு குழாய் புதைக்கிறது, இதெல்லாம் நம்ம மண்ணில் வந்து நடக்கிறது வந்து ரொம்ப மிக சந்தோஷமான விஷயம், அதை நம்ம ஏற்றுக்கணும். அதனால் வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்து சந்தோஷமாக ஓட்டு போடுங்க. நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, 2000 ரூபா பெருசு, புரியுதா இல்லையா? நீங்கள் எவன் தருவான் நமக்கு 2000 ரூபா, 1000 ரூபா எவன் தருவான்? சும்மா நீங்கள் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க பணம் வாங்காதீங்க, அவனா தரப்பான உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். இந்த 2000 ரூபா வச்சுட்டு 5 வருஷத்தை ஓட்டலாங்கும் போது நீங்கள் வந்து அதெல்லாம் யோசிக்காமல் பணத்தை வாங்கி சந்தோஷமாக அதை நீங்கள் ஓட்டு போடலாம். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, 1875 நாளைக்கு ஒரு கணக்கு சொல்லிவிட்டு இந்த 1 ரூபா சேவிங்ஸில் வச்சுருக்கீங்களே அது எதுக்குங்கிறத இப்போ சொல்கிறேன். நாளைக்கு என்ன செய்வான்னா, உங்கள் வீட்டுக்கு நடுவில் வந்து எண்ணெய் கிணறு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை காலி பண்ண சொல்லுவான். சரி விவசாய விளைநிலத்துக்கு போகலான்னு போவீங்க, இல்லைப்பா இது வந்து பெட்ரோலிய மண்டலமாக அறிவிக்கப்பட்டுட்டுன்னு உங்களை விரட்டுவான். சரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோன்னு அங்கே போவீங்க, அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா கெயில் குழாயை போச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ எங்கேயுமே போக முடியாமல் நீங்கள் வந்து நிற்கும் போது ஒரு மரம் இருக்கும், ஒத்த மரம், இனிமேல் வாழ முடியாது, உங்கள் இடுப்பில் கட்டிருக்க வேட்டியை கழட்டி கழுத்தில் தூக்கு போட்டுக்க போவீங்க. அப்போ பைக்குள்ள சேவிங் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 1 ரூபாய் எடுத்து நெத்தியில் ஓட்டிகிட்டு சாவுங்கடா. இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு பேர் வந்து கதறிக்கிட்டு இருக்கோம், பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, வெக்கமான சூடு சொரணம் கொஞ்சம் கூட இல்லாமல் நித்தம் நித்தம் எத்தனை எத்தனை வீடியோ நாங்கள் பார்த்துட்ருக்கோம், யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எத்தனை சகோதரர்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சிட்ருக்குறாங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? உங்களால் தான்டா எங்களை மாதிரி படித்த இளைஞர்களோட வாழ்க்கைலாம் சீரழிஞ்சு போய் இன்றைக்கி வெளிநாட்டில் வந்து உட்காந்துருக்கோம். ராத்திரி முடிச்ச நாயங்களா, பணம் வாங்குற அத்தனை பேர் தான் சொல்கிறேன்.
மானங்கட்டத்தனமாக பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு உங்களோட சமுதாயம் உங்களோட அந்த ஜெனரேஷன் மட்டும் அழிஞ்சு போனால் பரவாயில்லடா. உங்களை நம்பி உங்களுக்கு பிள்ளைங்களாக பிறந்த, உங்களுக்கு பேரன்களாக பிறந்த சந்ததிகளை அத்தனை பேரும் நீங்கள் நடுத்து வர நிற்கணும். அவங்களால மானங்கட்டவனுங்களா ஓட்டுக்கு கேட்டால் சொல்கிறாங்க, நாங்கள் வேணாம் வேணாம்னு சொன்னோம் தம்பி, கையில் வச்சு திணிச்சுட்டு போயிட்டாங்க. விஷத்தை கொடுப்பாண்டா, குடிப்பீங்களாடா நீங்கள். ஆ, உங்களுக்கு ஒன்றுனா வந்து ஓடி வருவார் நம்மளுடைய வேல்முருகன் ஓடி வருவார், எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல சீமான் ஓடி வருவார், திருமுருகன் காந்தி ஓடி வருவார், கௌதமன் ஓடி வருவார், இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசக்கூடிய அத்தனை பேரும் ஓடி வருவாங்கடா. அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற மரியாதை தானா? ஆ, வேற ஏமா வந்து உங்களுக்கு போராட்ட காலத்தில் நின்றுருக்கான் நான் கேட்குறேன். இதை மாதிரி ஒரு கேவலமாக பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறதுல என்றைக்கு மாற போகிறீங்க? உடனே கேட்பீங்க, வேல்முருகன் வந்து திமுகவோட கூட்டணிக்கு போயிட்டார். ஆமாடா, போவோம் என்ன செய்வார்? அந்த சுங்கச்சாவடியை உடைச்சதுக்கும் டாஸ்மாகுக்கு மதுபானங்கள் ஏற்றி போன ராதிகரை அவருடைய தொண்டர்களை அடித்ததுக்கும் எவ்வளோ ரூபா அவருக்கு தண்டத்தொகையை விதிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? தன்னோட சொந்த வீட்டை விற்றுட்டு அந்த மனுஷன் வந்து அது கட்டிருக்காரா? நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குறது உங்களுக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுது? இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடு, இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல, ஆனால் இருக்கக்கூடிய நிலைமையை யோசித்து ஓட்டு போடு. இன்றைக்கி எதிர்கட்சி வந்து இவ்வளோ தூரம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு, இல்லை தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க போராடிட்டு இருக்காங்கன்னா சும்மா விளையாடுற விஷயம் இல்லை, மக்களுக்கான நலம் சார்ந்த விஷயங்களுக்காக தான் அவங்களாம் போராடிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போடுற வழியை பாருங்கள். நான் உடனே வந்து எந்த கட்சியும் சொல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம். மனசு வலிக்குது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து இப்போ தான் நுழையிறோம். எந்த விதமான முதலீடும் போடாமல் கோடி கோடியாக ஒரு நாய் எலெக்ஷன் இன்றைக்கி நாய் செலவு பண்ணுதுன்னா அந்த நாய் சும்மாவை செலவு பண்ணும். இப்போ நானே இருக்கேங்க, வெளிநாடு வரக்கூடிய என்னை போன்ற பல இளைஞர்கள் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கட்டி வராங்கன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கையில் கட்டி வராங்க? போனால் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான். அதேமாதிரி தான்டா, உங்களுக்கு 2000 1000 காசு கொடுக்குறானா சும்மாவை கொடுப்பான், அப்பா கூட காசை கொடுக்குறான். நீ வாங்குகிற உப்பு மிளகா புளி அதில் வாங்குகிற வரியில் உன் காசையே திருடி உங்ககிட்டே கொடுக்குறான். அந்த நாக்கை தொங்க போட்டு வாங்கிக்கிட்டு ஓட்டு காசு கொடுத்துட்டாங்க, அதிகமாக கொடுத்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு நீ பேசிகிட்டு இருக்க. இதிலேருந்து நீ மாறாத வரைக்கும் நமக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. யோசிச்சுக்கோ, நமக்காக போராடுறவனுக்கும் ஓட்டை போடு, அப்போ தான் நாட்டை காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம்.